இன்று மீண்டும் ஒரு காலை உணவு, ஆலிவ் ஆயில், கோழி, சின்னனாக மெல்லிசாக அறிந்த கோழி, அதை ஒரு பேனில் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஆலிவ் ஆயிலை விட்டு முதல்ல சாதுவாக வதக்க வேணும். ஆகக்கறியை ஒட்டுறாதீங்க. ஆலிவ் ஆயில் ஊத்துறேன், நடுவில் ஊற்றிட்டு கொஞ்சம் வெங்காயத்தையும் பட்டி போடுறேன். ஒரு ஓரளவு சின்ன ஓரளவு கொஞ்சமாக வெங்காயம், இது ஒரு 5 நிமிடம் வேக வைங்க. இப்பொழுது இந்த கோழியும் வெங்காயமும் ஓரளவு வெந்து கொண்டு வருகின்றது. இப்பொழுது நான் இதில் மாண்ட்ரியல் சிக்கன் சீசனிங், இதில் உப்பு எல்லாம் கலந்துருக்கு, ஆகவே முதல் உப்பு போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு சீசனிங் நிறைய இருக்குது, மாண்ட்ரியல் இருக்குது, கலிஃபோர்னியா இருக்குது, நான் இன்றைக்கு மாண்ட்ரியல் சீசனிங் போட்டு கொஞ்சம் செய்வோம். அதிகம் போட்டுறாதீங்க, இல்லை அதில் அதிகமான உப்பு இருக்கிறபடியால் இதை கொஞ்சம் போட்டு சீசனிங்கை போட்டு கொஞ்சம் கிளட்டி விடுங்க. கோழியும் வெங்காயமும் ஓரளவு வெந்து கொண்டு வருகின்றது. இப்பொழுது நான் இதில் மாண்ட்ரியல் சிக்கன் சீசனிங், இதில் உப்பு எல்லாம் கலந்துருக்கு, ஆகவே முதல் உப்பு போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு சீசனிங் நிறைய இருக்குது, மாண்ட்ரியல் இருக்குது, கலிஃபோர்னியா இருக்குது, நான் இன்றைக்கு மாண்ட்ரியல் சீசனிங் போட்டு கொஞ்சம் செய்வோம். அதிகம் போட்டுறாதீங்க, இல்லை அதில் அதிகமான உப்பு இருக்கிறபடியால் இதை கொஞ்சம் போட்டு சீசனிங்கை போட்டு கொஞ்சம் கிளட்டி விடுங்க. இதோட இப்போ ஒரு முக்கைய அதில் நல்லா வெந்து கொண்டிருக்கும் பொழுது மொசரலா சீஸ் நான் கொஞ்சம் சீவி வச்சிருக்கின்றேன். இது துகளாகவும் கிடைக்கும், கட்டியாகவும் இருக்கும். எடுத்து சீஸை கொஞ்சம் அதுக்கு மேலாட போடணும். சீசை போட்டு கொஞ்சம் அப்படியே இந்த சீஸ் வந்து உருகும், உருகும் வரையிலும் அதை கொஞ்சம் வேக விடுங்க. இப்பொழுது முட்டை நன்றாக வெந்து விட்டது. இப்போ நான் 4 துண்டு பான் எடுத்து வைத்திருக்கிறேன், பிரெட் எடுத்து வைத்திருக்கின்றேன். இந்த பானை நான் இப்பொழுது இதில் போட வைத்து இந்த முட்டையினுடைய இதை அப்படி எடுத்து இந்த பானுக்கு மேலே அழகாக வைத்து இன்னும் ஒரு பான் துண்டு எடுத்து அதை மூடி அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுங்க. இனி இப்பொழுது முட்டை நன்றாக வெந்து விட்டது. இப்போ நான் 4 துண்டு பான் எடுத்து வைத்திருக்கிறேன், பிரெட் எடுத்து வைத்திருக்கின்றேன். இந்த பானை நான் இப்பொழுது இதில் போட வைத்து இந்த முட்டையினுடைய இதை அப்படி எடுத்து இந்த பானுக்கு மேலே
பானுக்கு மேலே அழகாக வைத்து இன்னும் ஒரு பான் துண்டு எடுத்து அதை மூடி அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுங்க. இனி நான் வந்து அந்த பானை வந்து நல்லா செய்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த டோஸ்டரில் இந்த மிச்சம் மீதி உள்ள ரெண்டு துண்டு பானை நான் வைக்கிறேன். வச்சு அதுக்கு மேலே இந்த ஏற்கனவே நான் செய்ததை வைக்கிறேன். முட்டையெல்லாம் ஏற்கனவே அடுப்பில் செய்ததை அதற்கு மேலே வைத்து அடுத்த மிச்சமாக உள்ள பான் துண்டையும் அதுக்கு மேலே வைத்து விட்டு இப்போ நான் இந்த டோஸ்டரை மூடி கொஞ்சம் வேக விட போகிறேன். கொஞ்சம் கையால் அழுத்தி ஆக அழுத்தாதீங்க, கொஞ்சம் அழுத்தி பிடிங்க. கொஞ்ச நேரம் அழுத்தி பிடித்ததால் அந்த இது வந்து அதிகமாக இருக்கிறபடியோ ஆக அழுத்தினீங்க என்றால் டோஸ்டர்ன்ற அந்த இந்த இதுகள் உடைஞ்சிடலாம். அதனால் டோஸ்டரை வந்து மிக கவனமாக அந்த பானுடைய கன அளவுக்கு ஏற்ப நாங்கள் அழுத்தி பிடிக்கும்போது அது சரியாக. இப்போ அந்த பான் சத்தம் கேட்குது பாருங்க, கோதுர சத்தம். ஒரு 5 நிமிடம் அல்லது அதுக்கு குறைந்த அளவு இந்த மேலே உள்ள பான் வாட்டுப்படும் அளவுக்கு அதை அழுத்தி பிடிச்சீர்கள் என்றால் மீதம் உள்ளதையும் அதுக்கு மேல் வச்சு இதில் உள்ள டோஸ்டரை பிறகு துப்புரவாகி கொள்ளலாம். இப்போ எங்களுக்கு சாண்ட்விச் ரெடி ஆகிட்டு. அருமையாக இருக்கும், மிகவும் சுவையாக இருக்கும். காலையில் வேலைக்கு போக முதல் குழந்தைகளுக்கு பள்ளிக்கு போக முதல் செய்து கொடுத்து நல்ல மகிழ்ச்சியாக சாப்பிடுவோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்து சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு சில நேரம் வெங்காயம் வேணாம் அப்படினும், பெரியவர்கள் வேணுமெண்டா பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்ளலாம், தக்காளி பழம் போடலாம், என்னென்ன தேவையோ உங்களுக்கு விருப்பமானது போடலாம். இதை வச்சு அப்புறம் கெச்சப் போட தொட்டி சாப்பிட மிகவும் அருமையாக இருக்கும். நான் பாவித்தது வந்து பிளக் அண்ட் வோபல்ஸ் செய்கிற ஒரு பிளக் அண்ட் வோபல்ஸ் வடை, பிளக் அண்ட் வோபல்ஸ் வடை. மீதம் உள்ளதையும் அதுக்கு மேல் வச்சு இதில் உள்ள டோஸ்டரை பிறகு துப்புரவாகி கொள்ளலாம். இப்போ எங்களுக்கு சாண்ட்விச் ரெடி ஆகிட்டு. அருமையாக இருக்கும், மிகவும் சுவையாக இருக்கும். காலையில் வேலைக்கு போக முதல் குழந்தைகளுக்கு பள்ளிக்கு போக முதல் செய்து கொடுத்து நல்ல மகிழ்ச்சியாக சாப்பிடுவோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்து சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு சில நேரம் வெங்காயம் வேணாம் அப்படினும், பெரியவர்கள் வேணுமெண்டா பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்ளலாம், தக்காளி பழம் போடலாம், என்னென்ன தேவையோ உங்களுக்கு விருப்பமானது போடலாம். இதை வச்சு அப்புறம் கெச்சப் போட தொட்டி சாப்பிட மிகவும் அருமையாக இருக்கும். நான் பாவித்தது வந்து பிளக் அண்ட் வோபல்ஸ்
செய்கிற ஒரு பில்கெயின் போவர்ஸ் பில்கெயின் போவர்ஸ் வடகம்.